ஹலோ கைஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஸ்கேல் ட்ரேடிங் அகாடமி. இன்னைக்கு டேட் 26th May 2023. மார்னிங் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அது ஈவினிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் மார்னிங் நாம கொடுத்த லெவல்ஸோட ஒரு ரீகேப்பை இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, டுவர்ட்ஸ் இந்த ரெட் ஜோன் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகும். விச் மீன்ஸ் 18,300 18,280 லெவல் வரைக்கும் ஒரு ஸ்மாலர் ஒரு மைனர் ஃபால் வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகும். ஸோ ஃபஸ்ட் இப்படி இந்த பாத்தில் வி கேன் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் திஸ் லைக் என்ன சொல்கிறது 18,364 வந்து ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். அண்ட் தென் இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் 18,398 செகண்ட் டார்கெட் ஆகும். 18,415 ஃபாலோட் பை இதையும் பிரேக் பண்ணால் 18,457 வரைக்கும் ரைஸ் ஆகும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம மார்னிங் வீடியோட தெளிவாக சொல்லியிருந்தோம், நிஃப்டி வந்து இந்த 18,340 360 ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் பயங்கரமாக பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூவை வந்து மார்னிங் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக மார்னிங் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிஃப்டி இந்த இடத்துல இருந்துச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் இங்கேருந்து ஸ்லைட்டாக ஒரு ட்ராக் ஆகிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். அப்படி இல்லைனா இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணிட்டா ஸ்ட்ரைட்டாகவே மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வியூவை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணதுல அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக 18,398 அச்சீவ் ஆகிடுச்சு. செகண்ட் டார்கெட் 18,415, தேர்ட் டார்கெட்டாக 18,457 லெவல்ஸ் வரைக்கும் நம்ம மூணு டார்கெட்டும் நிஃப்டியில் பக்காவாக அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் இன்னைக்கு மட்டும் நிஃப்டியில் இன்ட்ராடே ஹையை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அரௌண்ட் 80-85 பாயிண்ட்ஸ் பக்கம் சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சின்ன டவுன்ஃபால் கூட ஆகாமல் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே மேலே தான் போயிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட் எடுக்க முடியாது. ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் டுவர்ட்ஸ் த மார்க்கெட் என்ன அப்படின்னா, ஐதர் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்ட்ராடே ஹை வரைக்கும் மேலே போகலாம். 43,720 வில் பி த ஃபஸ்ட் டார்கெட், 43,793, 43,885 அண்ட் 44,010 இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டே வியூ தான். வென் மார்க்கெட் வந்து 43,550 பிரேக் பண்ணிட்டா கன்ஃபார்ம் செல்லு, கிளியரான செல்லு. கன்ஃபார்ம் பை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ஹை, இந்த இன்ட்ராடே ஹையை கிராஸ் பண்ணால் கன்ஃபார்ம் பையு. ஸோ இப்போ இருக்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டோட வியூ வேணும்னா, எதர் இந்த இடத்துல பட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம், அப்படி இல்லைனா இதை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம மார்னிங் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது மார்க்கெட் ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. அதாவது பிட்வீன் 43,600-620 இந்த ஸ்டேஜில் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ நான் மார்னிங் வீடியோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ரெட் ஜோன் வரைக்கும் வந்துட்டு தான் மறுபடியும் பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கிருந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த இதே இந்த ரெட் ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு தான் ஸ்ட்ரெயிட்டாகவே பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணது இன்ட்ராடே ஹையை வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 11:30 வந்து இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் 43,801 இதுவும் அச்சீவ்டு. 43,885 கிட்டத்தட்ட ஒரு 1:00 நமக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 44,104 அப்படின்னு மார்க்கெட் கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் அவேவாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி மட்டும் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட்ஸ் அரவுண்ட் 386 பாயிண்ட்ஸ் பக்கம் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரே ஸ்ட்ரெச்சில் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் 442 பாயிண்ட்ஸ் பக்கம் பேங்க் நிஃப்டியில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது, நம்ம எப்படி இந்த பாத் அனலைஸ் பண்ணுறோம், இப்போ எப்படி இந்த ரெட் ஜோனில் கண்டிப்பாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும், லைக் கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி நம்ம படிக்கிறது, அண்ட் தென் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் சரி டே ட்ரேடிங்க்கும் சரி எந்த மாதிரி செட்டப்ஸை நம்ம வந்து வைக்கணும், இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதுக்கு அது இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் என்ன வகையான இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து கிளாஸஸ் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ யாரெல்லாம் வந்து ஒரு பிகினரா இருக்கீங்களோ டெய்லியுமே இந்த சேனலை பாருங்க, வீடியோஸ் பாருங்க. நாம என்ன ட்ரேடிங் வியூல வரையிருக்கோமோ ஜஸ்ட் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட ட்ரேடிங் வியூலயும் வரையங்க. ஒரு 15-20 டேஸ் இது நீங்க கண்டினியூவா பிராக்டீஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா ஏ டு இசட் எனக்கு ஸ்ட்ரக்சர்ட் வைஸா கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நம்ம ரெக்கார்டட் கோர்ஸையும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.